வணக்கம். இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. சன் டிவி நியூஸில், அது சன் நியூஸில் வந்து டிஸ்பிளேயில் ஒரு கண்டென்ட் வச்சு, அதாவது இளைநிலை உதவியாளர் வந்து கணினி வழியில் வந்து நடத்த போகிறாங்க அப்படின்னு தமிழ்நாடு மின்சார வாரியம் அப்படின்னு ஒரு கிளாஸில் போனதாக வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட ஸ்கிரீன் ஸ்கிரீனை வந்து நம்மகிட்ட காமிச்சாங்க. ஸோ இது உண்மையா என்னன்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து இந்த வரைக்கும் அனலைஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு நண்பர் வந்து, ஒரு தம்பி வந்து அந்த வீடியோவோடய டிஸ்பிளே பண்ணாப்புல. ஸோ அது பின்னாடி வந்து தக்காளி விலையை பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து இது வந்து ரீசெண்ட் அப்டேட் தான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வர முடியும். அது ரீசெண்டாக தான் இதை அப்டேட் பண்ணியிருக்காங்க, அந்த நியூஸ் வந்திருக்குன்னு நம்ம நம்பலாம். இப்போ வந்து நம்ம வந்து கணினி வழியில் தான் நடத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நோட்டிஃபிகேஷன்லேயும் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து புதுசாக ஒன்றுன்னு சொல்லலை. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படிங்கிறது என்னைக்கு வந்து நம்ம மார்ச் ஏப்ரல் அப்ளை பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன், 2020 அப்பவே அவங்க சொல்லியிருந்தாங்க இது கணினி வழியில் தான் நடைபெறப்போகுதுன்ட்டு. ஸோ இதுக்கு மறுபடியும் என்ன திட்டம் போடுறாங்க அப்படின்னு நமக்கு செய்தி இல்லை. சரி, ஓகே, இந்த நியூஸ் வந்திருக்கு. இப்போ நியூஸ் வந்திருக்குன்னா அவங்க வந்து செயல்பட்டு விரைவாக எக்ஸாம் நடத்த போறாங்களா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வரும். இன்னும் நிறைய பேர் சொல்றாங்களே இது கேன்சல் பண்ணிட்டு நியூ நோட்டிபிகேஷன் வரப்போதாமே அப்படின்னு நிறைய பேர் என்னை கேட்கறாங்க. சரிங்களா, இல்லைன்னு சொல்லலை. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பவதியாக இருக்கும். ஒன்று எக்ஸாம் இந்த டேட்ல ஷெடியூல் போட்டிருக்கோம் அப்படின்னு இன்டிமேட் பண்ணணும், இல்லை வந்து நோட்டிபிகேஷன் கொடுத்து எக்ஸாம் வச்சு கண்டக்ட் பண்ணணும். ஸோ உங்கள் ரெண்டுமே கண்டக்ட் பண்ணாமல் இப்போ என்கொயரிக்கு நம்ம ஃபோன் பண்ணோம். அதாவது நான் காலையில் டே டு டே ஒர்க் என்ன இருக்குன்னா, காலையில் லேப்டாப் ஓப்பன் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் வந்து டான்ஜர்கோ வெப்சைட்டை பார்ப்பேன், அப்புறம் தான்வாஸ் வெப்சைட் பார்ப்பேன், அப்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட் பார்ப்பேன். இந்த மூணு வெப்சைட் டெய்லி காலையில் பார்த்துட்டு தான் அந்த வேலையவே நான் தொடங்குறேன், வேற வேலையை தொடங்குறதேவும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை தான் வந்து நம்ம வந்து அவரு ஒரு இப்போ ஒரு கிளாஸ் நியூஸ் வந்திருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வைக்க போறாங்களா இல்லை இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்கொயரி அட்டன் பண்ணல, அவங்க என்ன ஃபோன் பண்ணாலும் இப்போ வந்து அந்த ரெண்டு லேண்ட்லைன் நம்பரும் போகல, மொபைல் நம்பரையும் போகல. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, ஏதாவது வேலை பார்க்கணுட்டேன், ஏதாவது பசங்க இல்லை அவங்க ரிலேட்டிவ் யாராவது வேலை பார்த்தவங்க அவங்க எதுவும் அப்டேட் கொடுக்குறாங்களா அப்படின்னு தான் கேட்டோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து ஒரு பதில சொல்லியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, அது நியூ நோட்டிபிகேஷன் தான் வரப்போகுது. சரிங்களா, இது வந்து அபிஷியலாக சொல்லாங்க, வேலை பக்கத்தில் சொன்னாத ஸ்டூடெண்ட் நம்மகிட்ட சொன்னாத நான் அவங்ககிட்ட ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா, அது நியூ நோட்டிபிகேஷன் தான் வரப்போகுது. அது ரெண்டுக்கு சேர்த்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் பார்த்தோம், ஒரு 1 month before வந்து அக்டோபர் 22 வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து தலைமை செயலத்து, அதாவது தலைமைச் செயலர்கள்னா தலைமை அலுவலகத்துக்கு வந்து நீங்க ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு அக்டோபர் மாசத்துல ஒரு நம்ம ஒரு அப்டேட் பார்த்தோம். சரிங்களா, ஜூனியர் அசிஸ்டன்ட்க்கு. அப்ப கேட்கும் போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அதாவது ஏஇ ஜூனியர்ஸ் எல்லாம் மறுபடியும் எவ்வளவு வேக்சின் கணக்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க, மொத்தமா வந்து நவம்பர்லயோ டிசம்பர்லயோ நியூ நோட்டிபிகேஷன் கொடுத்து பழசு வந்து ஏற்கனவே அப்ளை பண்ணுங்க, அப்ளை பண்ண தேவை இருக்காது, புதுசாக வந்தாங்க அப்ளை பண்ற மாதிரி மார்ச் ஏப்ரல் எப்படி எக்ஸாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு செய்தி வந்து சொன்னாங்க. ஏன்ட்ட வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கெங்கே கேட்டுட்டு சொன்னாங்க. ஸோ அதை அவங்ககிட்ட சொல்றேன். ஆனா இது வந்து அபிஷியல் கிடையாது, சரி அன்அபிஷியல வந்து அவங்க சொன்னேன். இப்போ வந்திருக்க நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா, அப்ப வந்து ப்ராசஸ் பண்ணி சீக்கிரம் வைக்க போறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஸோ வச்சா வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா கிட்டத்தட்ட 2 வருஷமா வந்து நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா, அப்ப காத்துக்கிட்டு இருக்கோம் வந்து இப்போ இந்த நியூஸ் தான் கிடைச்சிருக்கு. அப்போ போட்டித் தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷமும் கிட்டத்தட்ட இந்த கொரோனா காலத்தில் போட்டித் தேர்வு நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு பரிதாபத்துக்கு ஒரு நிலைமை தான். சரிங்களா, இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு ஆனுவல் பண்ணார் பட்டுன்னு சொல்லியிருந்தாங்க குரூப் 4க்கு. ஸோ அதுவுமே என்னன்னு தெரியல. சரிங்களா, அப்புறம் குரூப் 2 வரப்போகுதுன்னு அக்டோபர்லேயே சொன்னாங்க, இல்லை குரூப் 4 வரப்போன்னு சொன்னாங்க. ஸோ எந்த அப்டேட்டுமே இல்லாமல் தான் இருக்கு. அப்போ வந்து நம்ம வந்து சில பேர் வந்து வேற வேலை கூட பார்த்துருப்பேன் என்ன 2 வருஷம் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க இல்லைன்னு சொல்லல. ஸோ நம்ம வந்து அரசு வேலை தான் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வந்து மறுபடியும் சொல்றதுதான், அட்லீஸ்ட் டெய்லி 1 hour 2 hour படிங்க. ஸோ இதுக்கு என்ன கன்க்ளூஷன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, எப்போ வச்சாலும் நம்ம தயாராக இருக்குதுதான் நம்மளோட இப்போதைக்கு நம்ம உங்களோட சிறந்த செய்தி. இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து நியூ நோட்டிபிகேஷன் வரப்போதா இல்லை ஓல்டு நோட்டிபிகேஷன் வைக்க போறாங்களா அப்படிங்கிறது நம்ம தெளிவுபடலை. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது உண்மையான நியூஸ் தான். நான் வந்து கிளிப்பிங்ஸோட மொத்தமா பார்க்கும்போது இந்த வீடியோ பண்ண உண்மையான நியூஸ் தான். சரி, சீக்கிரம் இது சம்மந்தமா அபிஷியலாவே அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புவோம். ஸோ இது சம்மந்தமா உங்களுக்கு அப்டேட் வேணும்னா தொடர்ந்து நம்ம சேனல்ல இருந்துருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.